सर्वेशलम ॐ सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकार स्वंदकारो वै रुकार स्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेदि मुटिभेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्म विद्याचार्याय नचिकेतसे च हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ मंत्र नंबर 1.2.6 पेज नंबर 10 न सांपराय प्रतिभाति भालम् प्रमाद्यन्तं वित्तमोहेन मूढम् अयं लोको नास्ति पर इति मानी पुनः पुनर्वशमात् वशमापद्यते मे இந்த சின்ன வயசுலயே வந்து நச்சிகேதசுக்கு இவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கு அப்படிங்கறத பார்த்து யமதர்மராஜா ரொம்ப ஆச்சரியப்படுறார். சோ யமதர்மராஜா வந்து நச்சிகேதஸோட குருவாக போறார். இனிமே வரப்போற பின்னாடி மந்திரங்கள்ல நம்ம பார்க்க போறோம். அப்ப ஜென்ரலி வந்து நம்ம பார்த்தோம்னா சிஷ்யா தான் வந்து குருவை வந்து குளோரிஃபை பண்ணி பாட்டெல்லாம் பாடுவா, ஸ்லோகங்கள்லாம் பண்ணுவா இல்லையா. இங்க வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல நடக்கிறது இல்லையா. குரு வந்து சிஷ்யனை வந்து புகழ்ந்து சொல்றாரு. சோ என்ன எதை வந்து அவர் குளோரிஃபை பண்றாருனா, இந்த சிஷ்யனுடைய மெச்சூரிட்டியை பார்த்து அவர் வந்து அதை புகழறாரு. சோ எப்படி வந்து ஒரு ஜீவா தன்னோட ஜென்மாந்திர டிராவல்ல வந்து டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ கடந்து கடந்து வந்து ஃபைனலா இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கு வந்து வரணுமோ அது மாதிரி நச்சிகேதஸ் என்ன பண்ணிருக்கான், பல்ல ஸ்டேஜஸ வந்து தாண்டி 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 இப்ப அவன் நின்னுட்டு இருக்கான் இல்லையா, அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவன் வந்திருக்கான். ஏன்னா இந்த ஆத்ம வித்யா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஒருத்தருடைய கடைசி ஸ்டேஜா இருக்க முடியும். ஏன்னா அந்த ஆத்ம வித்யா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு லிபரேஷனை கொடுத்துடும், அதுக்கு மேல வேற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இப்ப இந்த ரொம்ப ரேரான இந்த அபூர்வமான உயர்வான இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதை வந்து குளோரிஃபை பண்றதுக்காக இப்ப யம தர்மராஜா ஆக்சுவலி என்ன பண்றாரு அப்படின்னா நச்சிகேதஸையும் அப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் பக்கமே வராம ஒன்னு ரிலீஜியஸ் லைஃப்னா என்னன்னே தெரியாதவா, ஆர் ரிலீஜியஸ் லைஃப்லயே தன்னோட வாழ்க்கையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சுத்தின் இருக்கிறவாளையும் வந்து நச்சிகேதஸோட யம தர்மராஜா கம்பேர் பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறார். சோ ஒவ்வொரு ஜீவாவும் வந்து நம்ம பார்த்தோம்னா பல பர்த் எடுத்துதான் ஆகணும் இல்லையா. இப்ப நம்ம ஹியூமன் பீயிங்கா பிறக்கணும் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ பல ஜென்மங்கள் வேற 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 ஜென்மங்கள் வந்து எடுத்திருக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப இந்த மனுஷ ஜென்மம் நம்மளுக்கு கிடைச்சாலும் நேச்சுரலா இந்த ஹியூமன் பீயிங்க்கு
ரெண்டு புருஷார்த்தத்து மேலதான் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுறது. அதாவது இன்ஸ்டிங்டிவா நம்மளுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னா அர்த்த அண்ட் காவ, இது அடையறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு நேச்சுரலா வந்து இன்ட்ரெஸ்ட் போறது. அப்ப ஏர்ன் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், இப்படிதான் நம்ம ஜென்ரலா பண்றோம். மெஜாரிட்டி ஆஃப் தி ஹியூமனிட்டி இந்த வேலையை தான் இப்பயும் வந்து அவ பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனா எப்படியோ சில பேர் மட்டும் அடுத்த புருஷார்த்தம் இருக்குல்ல, எனது தர்ம, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அதை அடையணும் அப்படின்னு அவ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றான். அப்ப அதை அடையணும் அப்படின்னு சொன்னா அவ வந்து கண்டிப்பா ரிலீஜியஸ் லைஃப லீட் பண்ண வேண்டிய அவசியம் ஆகுறது இல்லையா. இப்ப ரிலீஜியஸ் லைஃப் அப்படின்னு சொன்னாலே தர்மா அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். இப்ப ஏன்னா வந்து நிறைய புண்ணிய கர்மாலாம் வந்து அவ பண்றா. அப்ப ரிலீஜியஸ் லைஃப் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பஞ்சமகா யஜ்யங்கள் டெஃபினட்டா பண்ணுவோம் இல்லையா. அப்போ ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இந்த ரிலீஜியஸ் லைஃபுக்கே வந்து இன்ஃபேக்ட் வருவா. அதுல நல்ல கர்மாலாம் பண்ணணும், அப்புறம் பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்ணினா என்ன ஜென்ரேட் ஆகும் நம்மளுக்கு, அது மூலமா வந்து கொஞ்சம் புண்ணியத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோம். அந்த சேர்த்து வச்ச புண்ணியம் இருக்குல்ல, அத வந்து நானு மறுபடியும் என்னுடைய மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக நானு யூஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னு சொன்னா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காகவும் அந்த புண்ணியத்தை நான் வந்து பயன்படுத்தலாம். இப்ப புண்ணியத்தை வந்து நான் என்கேஷ் பண்ணணும், அது வந்து எனக்கு ஃப்ரூட்ஃபுல்லா அமையணும் அப்படின்னா நான் எய்தர் அது வேர்ல்ட்லி திங்ஸுக்காக ஆசைப்படலாம், இல்லைன்னா என்னுடைய ஃபேமிலி வந்து நல்லா இருக்கணும், ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் மை ஃபேமிலி அப்படிங்கறதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டு என்னுடைய அந்த இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவல் குரோத் இருக்குல்ல அதையும் நான் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அது யாருடைய டெசிஷன், நம்மளுடைய டெசிஷன் தான் இல்லையா. அப்போ ரிலீஜியஸ் லைஃபுக்கு வந்த அந்த கொஞ்சம் பேரும் என்ன பண்ணிடுறா, அவளோட புண்ணியத்தை மறுபடியும் மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்டுக்காகவே வந்து அவ பயன்படுத்திடுறா. இதுல சில ரேர் பீப்புள் என்ன பண்றா, அதை வந்து தன்னுடைய சாதன சதுஷ்டயத்துக்காகவும் பயன்படுது. அந்த மாதிரியும் கொஞ்சம் பேர் வந்து இருக்கா இல்லையா. சோ அந்த தர்மாவை வந்து அதுக்காக அவ யூஸ் பண்றா, அந்த இன்டர்னல் குரோத்துக்காக அவ யூஸ் பண்றா. பட் அவ என்ன பண்ணிடுறா, இந்த ரிலீஜியஸ் லைஃப்லயே வந்து ஸ்டக் ஆயிடுறா. இதுக்கு மேல அவ வந்து மூவ் ஆகாம அங்கேயே இருந்துடுறா. அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு பக்கமே அவ வந்து வந்துடவே மாட்டான். ரிலீஜியஸ் லைஃப்லயே தன்னுடைய லைஃப வந்து முடிச்சிடுவான். இந்த வேதாந்தம் கிளாஸ் அப்படின்னா அவளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். அவளால் போய் நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவா, அது இதெல்லாம் நம்மளுக்கு புரியாது அப்படின்னு நினைச்சுருவா. பட் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த வேதாந்தம் மட்டும்தான் நம்மளுக்கு நான் யாரு என்ன பத்தின ட்ரூத் எது சொல்லித்தரது, எனக்கு வேதாந்தம் தான் சொல்லித்தருது. இப்ப ஈஸ்வராவை பத்தின ட்ரூத் எது சொல்லித்தருது, வேதாந்தம் தான் சொல்லித்தருது. இந்த ஜகத் இந்த வேர்ல்ட பத்தின ட்ரூத் எது சொல்லித்தருது, வேதாந்தம் தான் சொல்லித்தருது இல்லையா. இப்ப இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி அப்புறம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு ரொம்ப ரேர் பீப்புள் தான் இந்த ஸ்டேஜ்குள்ள என்டர் ஆகுற. இது வந்து ஒரு ரேர் ஃபினாமினாவே இருக்கு. என்ன ஆயிடும், நிறைய பேர் வந்து அங்கங்க நிறைய ஸ்டேஜஸ் இருக்குல்ல, ஏதாவது ஒரு ரவுண்ட்ல வந்து எலிமினேட் ஆயிடுவா, விட்டுட்டு போயிடுவா. அவளால வந்து ஃபர்தரா இத கண்டினியூ பண்ண முடியாது. இப்ப இந்த ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பாக்குறோம்ல, ஒரு ஐபிஎல் மேட்ச்ல வந்து அந்த டாப் டேபிளுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 மேட்சஸ் அவ பிளே பண்ணினாதான் அந்த டாப் டேபிள்குள்ள வருவா. அதுக்கப்புறம் நிறைய எலிமினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை தாண்டணும். அதுக்கப்புறம் குவாலிஃபைங் ரவுண்ட் இருக்கும், அதை கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வின் பண்ணணும். சோ இவ்வளவு ஸ்டேஜஸ் வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச்சுக்கே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஹோல் லைஃப் எப்படி இருக்கு, அர்த்த காம ஸ்ட்ரகிளா இருக்கு இல்லையா. அது ஹோல் லைஃப் நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அர்த்த காம பிரதான லைஃபா நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இதை தாண்டி அப்புறம் தர்ம பிரதானமா நம்மளோட லைஃப் லீட் பண்ணோம், அதுக்கப்புறம் மோக்ஷ பிரதானம் ஞான பிரதானமா நம்மளோட லைஃப வந்து நாம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியிருக்கு. சோ நச்சிகேதஸ் வந்து இப்ப இந்த ஞான பிரதான விஷயத்துக்கு வந்துட்டாங்க, ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்க்கு நச்சிகேதஸ் வந்திருக்கான். அதனால கர்ம பிரதான தர்ம பிரதான பீப்புளை வந்து இப்ப யம தர்ம ராஜா கிரிட்டிசைஸ் பண்ற. இப்ப இந்த துர்லபமா இருக்கிற இந்த மனுஷ ஜென்மத்தை இவாள் இப்படி வேஸ்ட் பண்றாளே அப்படின்னு அவரால் வந்து தாங்கிக்கவே முடியாம அவர் சொல்றாரு. இந்த மூடாகா அப்படின்னா வந்து திட்டுறதுனா என்ன,
இத போய் நீ இவ்வளவு ஒரு அழகா உனக்கு ஒரு பகவான் வந்து உனக்கு ஒரு லைஃப் கொடுத்திருக்கா, அதை போய் நீ வேஸ்ட் பண்ணிடுறிய அப்படின்னு ஒரு ஆதங்கம்னு சொல்வாள். அதுல வந்து யம தர்மராஜா சொல்றாரு. அப்ப இந்த ரிலீஜியஸ் மெட்டீரியலிஸ்டிக் பர்சனையும் ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் பர்சனையுமே கூட யம தர்மராஜா திட்டுறாரு. யாரு ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் பர்சன்? இந்த கர்மயோகமே பண்ணி நான் என் வாழ்க்கையை அப்படியே ஓட்டின்னு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? அதாவது வேதாந்த ஞானத்துக்கு வராம ஆக்சன்ல கர்மயோகத்திலயே நான் என் வாழ்க்கையை முடிச்சிடுவேன். அவளையும் வந்து யம தர்மராஜா ஆக்சுவலி கிரிட்டிசைஸ் பண்றார். ஆறாவது மந்திரம் இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா யம தர்மராஜா இந்த நான் ரிலீஜியஸ் பீப்புள் வேத பிரமாணத்தை ஒத்துக்காதவாளை பத்தி இங்க கிரிட்டிசைஸ் பண்ற. அப்போ வேதத்தை தன்னோட வாழ்க்கையோட கைடா அக்செப்ட் பண்ணாதவா அவளை பத்தி இந்த மந்திரம் வந்து சொல்றது. நானே ஒரு வழிய கண்டுபிடிச்சு என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துருவேன், எனக்கு ஏதோட கைடன்ஸும் ஆக்சுவலி தேவையில்லை அப்படின்னு சொல்றவா. அவளை வந்து யம தர்மராஜா என்ன சொல்ற? பாலாம் அப்படின்னு சொல்ற. பாலாம் அப்படின்னா சைல்டிஷ் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். சின்ன குழந்தை இல்ல, 70-80 வயசாயிருக்கும் அவளுக்கு, ஆனா மெச்சூரிட்டி வந்திருக்காது. மெச்சூரிட்டி இல்லாத குழந்தைகள் மாதிரி இருப்பா பாலாம். சாம்பராய ந பிரதிபாதி. சாம்பராய அப்படின்னா பரலோக சாதனம். பரலோக சாதனம்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கான மீன்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அது எங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? வேதத்திலிருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சாம்பராயங்கிறது வேதிக் டீச்சிங்க இந்த இடத்துல குறிக்கிறது. ஸ்கிரிப்சுரல் டீச்சிங் ந பிரதிபாதி அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்சுரல் டீச்சிங் வந்து அப்பீலிங்காவே இல்லை, அவளை வந்து அது ஈர்க்கிறதே கிடையாது. ஒரு பொருட்டாவே அதை வந்து அவ கன்சிடர் பண்ண மாட்டா. அதை எப்படி கன்சிடர் பண்ணுவானா, ரொம்ப இன்பீரியர் விஷயமா அதவ கன்சிடர் பண்ணுவா. அத வந்து கைடுன்னு நான் என்னுடைய லைஃபுக்கு அதுதான் கைடு அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? நான் வந்து இன்டெலக்சுவல் கிடையாதுன்னு ஆயிடும். கரெக்ட் தானே? ஏதோ ஒன்னதோட ஹெல்ப்போட தான் நான் என்னோட லைஃபை லீட் பண்ணணும் அப்படின்னா எனக்கே சொந்தமா புத்தி இல்லங்கிற மாதிரி ஆயிடும். ஐ வில் நாட் பி கால்ட் அஸ் அன் இன்டெலக்சுவல் பர்சன் இல்லையா? அப்ப இந்த ரேஷனலிஸ்ட் அதெல்லாம் சொல்றாளே, அந்த மாதிரி என்ன நானு சொல்லிக்க முடியாது. பகுத்தறிவுவாதி அப்படின்னு இப்ப இருக்கிற தமிழ் வார்த்தையை அப்படி என்ன சொல்லிக்க முடியாது. அப்ப ரிலீஜியஸும் கிடையாது, ஸ்பிரிச்சுவலும் கிடையாது. இப்படிதான் வந்து அவளை போய் பிரசன்ட் பண்ணிப்பான். அப்போ ஒரு நம்ம வந்து இப்ப குங்குமம் இட்டுன்னு போனாலோ விபூதி இட்டுன்னு போனாலோ என்ன சொல்லுவா? யூ ஆர் நாட் அன் இன்டெலக்சுவல் அப்படின்னு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருவா நம்மளுக்கு இல்லையா? இந்த யங் ஜெனரேஷனுடைய ப்ராப்ளம் என்ன? அவளுக்கே எல்லாமே தெரியும். அவளுக்கு வந்து ஏதோட கைடையும் எடுத்துட்டு ஏதோ ஒன்னு கைடா எடுத்துட்டு அவளோட லைஃபை லீட் பண்ண வேண்டிய அவசியம் அவளுக்கு கிடையாது இல்லையா? அதனால மாடர்னா ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு அவள் இருப்பா, அது மாடர்ன். இப்ப அல்ட்ரா மாடர்ன் என்னது? கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டுக்கிறதுனா வந்து அல்ட்ரா மாடர்ன் இல்லையா? அப்ப பாலம் ந பிரதிபாதி வித்த மோகேன மூடம். மூடஹா டெல்யூடெட் பீப்புள், கன்ஃபியூஸ்ட் பீப்புள். எதனால அவளுக்கு இந்த டெல்யூஷன் ஏற்பட்டது? வித்த மோகேன. வித்த மோகேனா வித்தம், மணி, காசேதான் கடவுளடா அந்த குரூப் இவாளாம். பணம் 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 இருந்தா போறோம், எல்லாமே நம்ம பண்ணிடலாம். அதனால பிரமாத்யந்தம். பிரமாத்யந்தம்னா பாக்கி ஹையர் கோல்ஸ் எல்லாம் இருக்கையா, இந்த அர்த்த காம தவிர பாக்கி என்னெல்லாமோ இருக்கே அதெல்லாம் அவ வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறா. சென்ஸ் பிளஷர்ஸ் எல்லாம் வந்து இப்ப எடுத்துட்டோம்னா மிருகங்களுக்கு கூட தான் சென்ஸ் பிளஷர்ஸ் இருக்கு. செக்யூரிட்டி அப்படின்னா அது கூட தான் தன்னை வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னு பாடுபட்டு இருக்கு. அப்ப நம்மளுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதே வேலை தானே நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த தர்மமும் மோட்சமும் தான் வந்து நம்மள மிருகத்துக்கிட்டே இருந்து டிஃபரன்சியேட் பண்ணி காமிக்கிறது. அந்த டிஃபரன்ஸ் தெரியாதவா பிரமாத்யந்தம், நெக்லிஜென்ட், கேர்லெஸ் பீப்புள். இப்ப தர்ம மோட்சத்தை பத்தி கவலைப்படாதவா. அயம் லோகோ நாஸ்தி பரஹா. இந்த அர்த்த காமத்தை தாண்டி வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றவா. அயம் லோக அப்படின்னா இவ்வளவுதான் உலகம். இப்ப நான் வந்து ஏர்ன் பண்றேன் பாரு இதுதான், இப்ப நான் என்ஜாய் பண்றேன் பாரு இதுதான். இதை தாண்டி இந்த தர்மம் அப்படின்னு ஒரு விஷயம், இந்த பாவம் புண்ணியம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஒன்னும் கிடையாது. ஏன் அவ இத ஒத்துக்க மாட்டேங்கிறா?
அப்ப இதுக்கு தாண்டி நிறைய மேலான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஏன் அவ ஒத்துக்க மாட்டேங்கிற? ஏன்னா அந்த மேலான விஷயங்கள்லாம் பௌருஷேய பிரமாணத்துக்கு அவைலபிளா இல்ல, அதனால அவ வந்து அத ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்ப நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் ஹியூமன் இன்டெலெக்டுக்கும் அவைலபிளா எது இருக்கோ அது மட்டும்தான் அவ வந்து இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பா இல்லையா. இப்ப நம்ம ஆறாவதா ஒரு பிரமாணம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சிக்ஸ்த் சென்ஸ் ஆர்கன் நாம பயன்படுத்தினா நாம தான் மேக்சிமம் பெனிஃபிட் அடையறவா அப்படின்னு போன கிளாஸ் அதோட தான் ஆக்சுவலி நாம முடிச்சோம் இல்லையா. அப்ப அந்த ஆறாவது பிரமாணம் வேத பிரமாணம். அந்த வேத பிரமாணம்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இப்ப எப்படி வந்து நம்ம கிட்ட இருக்கிற சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கையா, ஒன்னொன்னும் வந்து ஒவ்வொரு ஏரியால மட்டும்தான் வேலை பண்ணும் அப்படின்னு பாத்துருக்கோம். அது அதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீல்டு இருக்கு. இப்போ ஒரு சென்ஸ் ஆர்கன் ரிவீல் பண்றத இன்னொரு சென்ஸ் ஆர்கன்னால கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அதே இன்னொரு சென்ஸ் ஆர்கன்னால கான்ட்ரடிக்டும் பண்ண முடியாது, கரெக்டா? அது மாதிரி இப்ப இந்த வேதமும் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட விஷயத்த பத்தி பேசுறது, அதனால அத மத்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து கன்ஃபார்மும் பண்ண முடியாது கான்ட்ரடிக்டும் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த வேதத்தை அபௌருஷேய பிரமாணம் அப்படின்னு நாம சொல்றோம். ஒரு பிரமாணத்தை இது பிரமாணம் அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இது பிரமாணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எப்படி நான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப வந்து என் கண்ணு பிரமாணம் இல்லையா, அது வந்து கண்ணு வந்து பிரமாணம் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணி ஆகணும்? யூஸ் பண்ணினாதான் அத வந்து பிரமாணம் அப்படின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா. இப்ப கண்ணு வந்து என்ன காமிக்கிறது, என்ன ரிவீல் பண்றது நம்மளுக்கு? ஃபார்ம்ஸ் அண்ட் கலர்ஸ் ரிவீல் பண்றது. இப்ப என் கண்ணு வந்து இந்த ஃபார்ம்ஸ் அண்ட் கலர்ஸ்க்கு அது மட்டும்தான் பிரமாணம் அப்படின்னு சொல்றதுக்கு காதை யூஸ் பண்ணி என்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? மூக்கை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. எதை யூஸ் பண்ணி என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியும்? கண்ணை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி, அதுவும் இப்ப நான் தெரிஞ்சுக்கணும் என் கண்ணு வந்து பிரமாணம்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்னோடைய கண்ணை நல்லா திறந்து அதை யூஸ் பண்ணி எஸ் கண்ணு வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் கலர்ஸ்க்கு பிரமாணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது பேர் தான் நாம ப்ரூவ் பண்றது அப்படின்னு ஆகுறது இல்லையா. அப்போ அ பிரமாணம் கேன் பி ப்ரூவ்ட் பை ஒன்லி எம்ப்ளாயிங் தி பிரமாணம். இப்ப வேத பிரமாணம் வந்து எனக்கு ஒரு யூனிக் ஃபீல்டு பத்தின டீடைல்ஸ் ரிவீல் பண்றது இல்லையா. அது எனக்கு எப்படி தெரியும்? வேதத்தை ஃபாலோ பண்ணி நானே தான் அந்த விஷயத்த டிஸ்கவர் பண்ணி ஆகணும், வேற எந்த வழியுமே இதுக்கு கிடையாது. இப்ப கண்ணு பிரமாணம் அப்படின்னு கண்ணை பயன்படுத்தி ப்ரூவ் பண்றது பேரு கண்ணு மேல நம்மளுக்கு ஸ்ரத்த இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ப்ரூவிங் தி இயர்ஸ் த்ரூ தி இயர்ஸ் இஸ் கால்ட் ஸ்ரத்தா இன் தி இயர்ஸ். இப்ப வேதத்தை பிரமாணம் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னா வேதத்தை யூஸ் பண்றது பேரு வேதத்து மேல நம்மளுக்கு இருக்கிற ஸ்ரத்தா. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். யாருக்கு ஸ்ரத்த இருக்கோ, வேதத்தை யாரு பிரமாணமா யூஸ் பண்றாளோ அவனுக்கு ஞானம் நிச்சயம் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்றார். இப்போ பாக்கி சென்ஸ் ஆர்கன்ஸோட விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதை யூஸ் பண்றது இஸ் வெரி ஈஸி இல்லையா. இப்ப கண்ணை வந்து நான் பிரமாணமா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்ணை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இப்ப கண்ணை யூஸ் பண்றது கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டா அதை யூஸ் பண்ணிடலாம். காது பிரமாணம் ப்ரூவ் பண்ணா காதை நல்லா ஓபன் அப் பண்ணி வச்சுட்டா காது வந்து பிரமாணம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இப்ப வேதத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? வேதத்தை எம்ப்ளாய் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வேதத்தை ப்ராப்பரா படிக்கணும். இப்ப ஒரு டீச்சர் கிட்ட போய் இந்த விஷயத்த நாம படிக்கணும். என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாளோ அத ஃபாலோ பண்றது பேரு வேத பிரமாணத்தை யூஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். இப்ப வேதத்துல சொல்லிருக்கிற மாதிரி நம்மளோட லைஃப லீட் பண்றது பேரு வேதத்தை நாம யூஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அப்படி வாழ்ந்து நாமளே தான் வந்து அந்த விஷயத்த டிஸ்கவரும் பண்ணணும். இப்படி வேதம் சொல்றபடி வாழ்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸும் தெரியலன்னு வச்சுக்கோங்க,
வேதம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படியேதான் இப்பவும் இருக்கேன், எனக்கு ஒரு சேஞ்சும் இல்ல அப்படின்னா வேதம் சொல்றது நீ என்ன விட்டுடு, நீ வந்து என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணு உன்னோட லைஃப் வந்து பெட்டர் ஆகல என்ன அப்படியேதான் இருக்கேன்னு நீ சொன்னா நீ என்ன ஃபாலோ பண்றத விட்டுடு அப்படின்னு வேதமே வந்து ஒரு இடத்துல சொல்றது. பட் நம்ம வந்து பாத்துருக்கோம் நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வேதத்தை வந்து யூஸ் பண்ணிருக்காளோ அவ என்ன சொல்றா, இந்த வேதம் சென்ஸ் ஆர்கன்ஸ்னாலையும் சயின்ஸ்னாலையும் ரிவீல் பண்ண முடியாத விஷயத்த பத்தி நம்மளுக்கு டீல் பண்ணி சொல்லி தரது. இல்லையா, இந்த வேதம் வந்து நம்மளுக்கு யூனிக் பெனிஃபிட்ட கொடுக்கறது அப்படின்னு நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லிருக்கா. இப்ப இதெல்லாம் வந்து யாரு கேக்கறதுக்கு தயாரா இருக்கா, இப்படி எல்லாம் நம்ம வந்து நம்ம தாத்தா பாட்டி நம்மள உட்கார வச்சு இந்த மாதிரி எல்லாம் வேதம் இப்படி சொல்றது அப்படி சொல்றது அப்படின்னு சொல்லியிருந்தா நாம கேக்கறதுக்கு தயாரா இருந்திருப்போமா? இல்லையா, இதெல்லாம் யாரும் வந்து கேக்கறதுக்கு தயாரா இல்லை. இப்போ கேட்காதவாள என்ன பண்றது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், நம்ம பகவான் கிட்ட வேணா அவளுக்கு நல்ல புத்தி கொடுத்து ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணுங்கோ பகவானே நம்ம வேண்டிக்கலாம், அவ்வளவுதான். அயம் லோகஹா, அயம் லோகஹான இந்த வேர்ல்டு இருக்குல்ல, இந்த சென்ஸ் பிளஷர்ஸ் அண்ட் மணி இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ற குரூப் இது. நாஸ்தி பரஹா, வேற ஒரு ஏரியாவும் இதை தாண்டி இல்ல அப்படின்றா. பரஹ ந அஸ்தி இது மானி, மானி அப்படின்னு நம்ம ப்ரௌடா கிளைம் பண்ணிக்கிறாளாம். ஏன்னா அவளால வந்து இந்த விஷயத்த மட்டும்தான் பாக்க முடியறது இல்லையா, சயின்ஸ்னால இத மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடியறது இல்லையா, அதனால இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவளே அவ ப்ரௌடா கிளைம் பண்றாளாம். இது வந்து இன்டலெக்சுவல் அரகன்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். இது வந்து பெரிய ஆப்ஸ்டக்கிள் வேதாந்தத்துக்கு. இதை தாண்டி வேற ஒரு விஷயமே இல்ல, நான் பாக்குறத மட்டும்தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னா அவளால என்னைக்குமே வேதாந்தத்துக்குள்ள என்டர் பண்ண முடியாது. அப்ப இந்த மானித்துவம் இருக்கிற வரைக்கும் வேதாந்தம் ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் கீதையில கிருஷ்ணர் 13th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வேல்யூவாவே என்ன சொல்றாரு அப்படின்னா அமானித்வம், அதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூவா சொல்ற. உனக்கே எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்துல நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ்னாலேயே தெரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு. அப்ப அமானித்வம் வந்து ரொம்ப அவசியம். இப்ப இந்த பீப்புள் எல்லாம் எப்படி இருக்கா, மானித்வத்தோட இருக்கா, அவளுக்கு என்ன ஆகும், புனக புனர் வசமாபத்யதேமே, அவ திரும்பி திருப்பியும் என்னுடைய வசம் வந்து அடைகிறான் அப்படின்னு வந்து யம தர்மராஜா சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், என்கிட்ட வந்துட்டு வந்துட்டு அவ போறா, இப்ப புரியறது இல்லையா உங்களுக்கே, யமன் கிட்ட போயிட்டு திருப்பியும் வந்து அவளுக்கு ஒரு ஜென்மம், திருப்பியும் யமன் கிட்ட வரணும், திருப்பியும் ஜென்மம், அந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிள்லயே அவ வந்து சுத்தின் இருக்கா. இப்போ இந்த மா குரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம். அப்ப ஓல்ட் ஏஜ், இந்த ஓல்ட் ஏஜ் வந்ததுனாதான் அந்த ஓல்ட் ஏஜ் அண்ட் அந்த ஓல்ட் ஏஜ்னால வர கஷ்டங்கள், ஸ்ட்ரகிள் பண்றோம் இல்லையா, அந்த ஓல்ட் ஏஜ வந்து அப்படியே கடக்க முடியாம ஒரு கஷ்டப்படுறோமே, அதுதான் ஒரு மனுஷனை மெச்சூர் ஆக்குறது. எது நம்மளுக்கு மெச்சூரிட்டி கொடுக்கறது, அந்த ஜரா இருக்குல்ல, அந்த ஜரா ஜரா ரிலேட்டட் விஷயங்கள் தான் நம்மளுக்கு மெச்சூரிட்டிய கொடுக்கறது. அப்ப இந்த ஓல்ட் ஏஜ் தான் ஒருத்தரை வந்து ஹம்பிள் ஆக்குறது, ஏன்னா நம்மளாலேயே எல்லாமே வந்து பண்ணிக்க முடியாது. அப்ப பகவான் எதுக்கு ஓல்ட் ஏஜ வச்சிருக்கான், வைராகியம் வரதுக்காகவே பகவான் வந்து ஓல்ட் ஏஜ் அப்படின்னு ஒண்ணு நம்மளுக்கு கொடுத்திருக்கான். அப்பதான் நம்ம வந்து பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் உண்மையா நம்புவோம் பகவான். சரி பகவான் இருக்காரு, நம்ம சின்ன வயசுல எல்லாம் பகவான் இருக்காரு, கோயிலுக்கு போறது எல்லாம் உண்டு. அந்த ட்ரஸ்ட் வந்து எப்போ பில்டு பண்ணிப்போம், என்னால எதுவுமே முடியாது அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் வரும்பொழுதுதான் அந்த உண்மையான ட்ரஸ்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அப்போ பகவான் பக்கம் நம்மளோட பார்வை திரும்பணும் அப்படிங்கறதுக்காகவே பகவான் வந்து இந்த ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கா. புனக புனர்வசம் ஆபத்தியத்தை, ஆபத்தியத்தைன்னு அடைகிறான், தே கெட் ட்ராப்ட் இன் தி சம்சாரா சைக்கிள். இதுதான் வந்து அந்த மந்திரத்தோட விஷயம். அடுத்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு மந்திரம் படிச்சுட்டு பாரு. மந்திரா நம்பர் 1.2.7. ஶ்ரவணாயாபி பஹுபிர்யோ ந லப்யஹ, ஶ்ருண்வந்தோபி பஹவோ யம் ந வித்யுஹ, ஆச்சர்யோ வக்த
வக்தா குஷலோஸ்ய லப்தா, ஆச்சர்யோ ஞாதா குஷலானுசிஷ்டஃ, இங்க வந்து இந்த ரேர் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கால, அவள மறுபடியும் வந்து யம தர்மராஜா புகழறார். யாரெல்லாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்க்கு சைன் அப் பண்ணிருக்காளோ அவளை வந்து பகவான் இங்க மறுபடியும் புகழறார். சோ இதுல வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம நிறைய ஸ்டேஜஸ் கடக்கணும் அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து டிஃபரெண்ட் வேல நம்ம வந்து பிரசென்ட் பண்ணலாம், எப்படி எப்படி எல்லாம் ஒருத்தர் வந்து உள்ள வரானு. சோ ஒரு மெத்தட் ஆஃப் பிரசன்டேஷன் என்னன்னா, கீதையில கிருஷ்ணர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த ஸ்டேஜஸ் வந்து பிரசென்ட் பண்ணிருக்கார். இப்ப வந்து 7th சாப்டர் எடுத்துட்டோம்னா, அதுல வந்து எப்படி அந்த ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அபக்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லையா, அதாவது ரேஷனலிஸ்ட் பார்த்தோம்னா நான் பிலீவர்ஸ், அவளோட தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அவளுக்கு நிறைய வாழ்க்கையில அடி உதெல்லாம் பட்டதுக்கு அப்புறம் எங்க போனாலும் அடி விழுந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு ஹோல்டுக்கு வந்து புடிமானத்துக்கு கஷ்டப்படுவோம் இல்லையா, அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஒரு பக்தனா அவன் வந்து மாறுவான் இல்லையா. அதுவும் வந்து எந்த விதமான பக்தனா அவன் மாறுறான், ஆர்த்த பக்தனா அவன் மாறுறான். எப்போ பக்தனா இருப்பான் அவன் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் அவனுக்கு ப்ராப்ளம் வருதோ அப்பப்பெல்லாம் மட்டும்தான் அவன் டிவோட்டி அப்படின்னு சொல்லிப்பான். அவனை வந்து நம்ம ஆர்த்த பக்தன் அப்படின்னு சொல்றோம். அவன் என்ன பண்ணுவான், நிறைய எனக்கு வந்து இது நடந்ததுன்னா நான் உன் கோவிலுக்கு நடந்தே வரேன், அங்க பிரதட்சணம் பண்றேன், அந்த மாதிரி கடுமையான விஷயங்கள்லாம் வந்து அவன் அந்த ஓவ் அதெல்லாம் சொல்றாளே அதெல்லாம் எடுத்துட்டு அவன் வந்து டிவோட்டியா இருப்பான். அதுக்கப்புறம் என்னாகும், கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தது அப்படின்னு சொன்னா அவனே வந்து அர்த்தார்த்தி பக்தனா ஆகிறான் இல்லையா. அப்போ அவன் என்னெல்லாம் ஏதாவது ஒரு புதுசா ஒரு வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா உடனே அவனுக்கு பகவான் ஞாபகம் வந்துடும், ஏன்னா நான் பண்ற வேலை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியணும், என்னுடைய ஃபேமிலி எல்லாம் இன்னும் ஃபர்தர் க்ரோத்துக்கு அவன் வந்து அர்த்தார்த்தி பக்தனா இருப்பான். அதுக்கப்புறம் அந்த நிறைய இந்த நல்ல காரியம் எல்லாம் பண்ணி அவனுக்கு புண்ணியம் எல்லாம் அவன் சம்பாதிச்சுப்பான் இல்லையா. அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் அவனுக்கு சஃபிஷியண்டா அக்யூமுலேட் ஆனதுக்கு அப்புறம் அவன் என்னவா ஆகிறான், ஜிக்யாசு பக்தனா அவன் ஆகிறான். இப்ப அவனுக்கு வந்து ஆத்ம ஜானத்து மேல ஆசை வருது, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ங்கிற டிசையர் வந்து அப்பதான் அவனுக்கு வருது. இப்ப இந்த ஜிக்யாசு பக்தன் இருக்கான் இல்லையா, இவன் வந்து ரொம்ப ரேர் கேட்டகிரி அப்படின்னு யம தர்மராஜா சொல்ற. இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறவன் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேட்டகிரி பர்சன். அதனால கிருஷ்ணர் வந்து அவளை ஜிக்யாசு பக்தா அப்படின்னு சொல்ற. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடும்னா, நிறைய பேருக்கு வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, ஏன் பார்த்தோம்னா வெளியில கூட பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனா அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. சோ தி டிசையர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் கோ டுகெதர் இல்லையா, ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், இல்லனா வந்து இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப அவளுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா அந்த இடத்துல அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்காது. இப்ப வந்து ஆசையும் இருக்கணும், அந்த டீச்சரும் இருந்தாதான் இந்த ஸ்ரவணம் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து நடக்கும் இல்லையா, இல்லைன்னா நடக்காது. இப்ப யம தர்மராஜா சொல்ற, இது வந்து நான் சொல்றது இல்ல, யம தர்மராஜா சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இங்க இந்த கட்டோபனிஷத் கிளாஸ வந்து கேக்குறோம் இல்லையா, இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு உபனிஷத் சொல்றது யம தர்மராஜா சொல்ற. சோ இது வந்து ஆனா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கு, ஈஸியா கிடைச்சிருது. இப்ப இங்க நம்ம இங்க வந்தவா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இல்ல இந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு இது கிடைச்சது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா, ஈஸியா இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருது. அதனால டோன்ட் டேக் இட் லைட்லி, ஏன்னா நம்ம என்ன பண்றோம், கிளாஸுக்கு வாங்கோ வாங்கோ அப்படின்னு வெத்தலை பாக்க வச்சு எல்லாரையும் கூப்பிடுறோம் இல்லையா. இது வந்து எங்க கிடைக்கும், ஜென்ரலா வந்து கிடைக்காது. இது வந்து அட்டெண்ட் பண்றதே வந்து ரொம்ப ரேரான விஷயம் அப்படின்னு சொல்ற. பிளஸ் நம்ம வந்து அப்கோர்ஸ் இந்த விஷயத்த எல்லாருமே எங்க வேணாலும் எப்ப வேணாலும் கேக்குற மாதிரியும் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. அண்ட் எனி திங் விச் இஸ் அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வில் நாட் ஹாவ் இட் வேல்யூ. அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு எனி திங் விச் இஸ் அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இஃப் ஐ ஹாவ் டு கோ அண்ட் ஸ்டாண்ட் இன் அ கியூ I know that value.
அதுவும் நம்ம இங்க பண்றது இல்ல இல்லையா. இட் இஸ் அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கும் நான் லைன்ல முண்டி அடிச்சுலாம் வரணும்னு அவசியம் இல்லையா. அப்படியே நான் வரேன், அப்படியே நான் கேக்குறேன் இல்லையா. பட் இந்த ட்ரெடிஷன்ல வந்து அன்பார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு நோ சார்ஜ். அப்படிதான் நம்மளுடைய குரு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, இந்த விஷயம் அப்படிதான் சொல்லி தரணும். இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணி இந்த விஷயத்த வந்து நம்மளால சொல்லித்தர முடியாது. சரி, ஏதாவது ஒரு பைசா வச்சு இவாளெல்லாம் வர சொன்னா பைசா கட்டிட்டோமே அதுக்காகவாது வந்து வருவா அப்படின்னா அந்த மாதிரியும் இதுல நம்ம பண்ண முடியாது. அப்போ பியூரா என்ன விஷயம் இது, நம்மளுடைய எஃபர்ட், கமிட்மெண்ட் அண்ட் ஸ்ரத்த, அவ்வளவுதான் இதுல நம்ம சொல்ல முடியும். அப்போ வேதாந்தம் கேட்கறோம் இல்லையா, அந்த வேதாந்தம் கேட்கணும் அப்படின்னாலே அதோட வேல்யூவ நம்ம வந்து கேஜ் பண்ணி பாக்கணும். இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி திங். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் சாதாரணமா கிடைக்கவே கிடைக்காது. அதனால அதுக்கு ஒரு மந்திரம் போட்டு யம தர்மராஜா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப நம்மளே ஒரு குருவே வந்து இந்த விஷயம் எல்லாம் சொன்னா ஒத்துப்போமா? நம்ம யம தர்மராஜா சொன்னா நம்மளுக்கு அப்பீலிங்கா இருக்கும் இல்லையா. அப்ப ஸ்ரவணாயாபி பஹுப்ரியோ ந லப்யஹ. இப்போ உலகத்துல வந்து நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் அடையணும்னு ஆசை இருக்கும், ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கிடைக்கிறது இல்ல. ஸ்ரவணாயானா வெறும கேக்கிறது மட்டும்தான், ஜஸ்ட் லிசனிங் டு கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. இதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ், முதல்ல கேட்கணும் இல்லையா, அந்த வார்த்தைகள் காதுல விழணும், அதுவே வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்ல. பஹுபிஹி ந லப்யா, பஹுபிஹினா மெனி பீப்புள் டோன்ட் கெட் இட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுறது, இது வந்து ரொம்ப ரேரான விஷயமா இருக்கு. இதை விட ரேரா ஒண்ணு இருக்குங்கிறாரு. என்னது, ஸ்ருண்வந்தஹா அபி, அப்படியே கேட்டா கூட நம்மளுக்கு அத ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும், ரிசீவ் பண்ணி ரீடெயின் பண்ற கெப்பாசிட்டியும் இருக்கணும் இல்லையா. ஸ்ருண்வந்தா அபி, இன் ஸ்பைட் ஆஃப் லிசனிங் பகவஹா நா வித்யுஹு, என்னது பகவஹான நிறைய பேருக்கு நா வித்யுஹு அது புரியறது கிடையாது. என்ன சொல்லுவா, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லெக்சர் ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு, சில பேர் பிரவச்சனம் அப்படின்னு சொல்லுவா, ஒருத்தர் ஒரு ஒரு பேர் கொடுப்பா, கிளாஸ் அப்படின்னு மட்டும் சொல்லாம விதவிதமா இதுக்கு வந்து பேர் கொடுப்பா, ஒண்டர்ஃபுல்லா இருந்தது இன்னைக்கு லெக்சர், ஆனா பாருங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒண்டர்ஃபுல் அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம், ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல்லாவே இருக்கும், அதுக்கு வந்து ஒரு மீனிங்குமே நம்மளால கொடுக்க முடியாது. நிறைய பேர் வந்து இன்னும் சூப்பர், இதோட சூப்பர், நம்மளுக்கு புரியாம இருக்கிறது பேர் தான் வேதாந்தம் அப்படின்னு ஒரு குரூப் இல்லையா. ஏன்னா வேதாந்தம் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அதோட கிரைடீரியன் என்ன, புரியாம இருக்கிறது வேதாந்தம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா. அதனால இப்ப இதுதான் வேதாந்தமா, அதனாலதான் எனக்கு புரியலையா அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். சப்போஸ் புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வேதாந்தமா எனக்கு புரியறதே அப்படின்னு ஒரு குரூப் வந்து கேக்கும் இல்லையா. அதனால நான் நினைக்கிறேன் இது வேதாந்தம் கிடையாது, ஏன்னா எனக்கே புரியறதே, அதனால இது வேதாந்தமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு ஒரு குரூப் வந்து சொல்லும். இப்ப இந்த ஹோல் வேர்ல்டுமே வந்து வேதாந்தம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா உனக்கு புரியாது அப்படின்னு டிசைட் பண்ணி சொல்லிடுவா இல்லையா. ஏன்னா வேதாந்தமா நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோம். அதனாலதான் என்ன சொல்றா, வேதாந்தம் ரொம்ப கஷ்டம், நீ போய் ராமாயணம் கேளு, அயோத்தியா மண்டபத்துல ராமாயண கதை நடக்கும் அத போய் கேளு, மகாபாரதம் கேளு, ஏன்னா வேதாந்தம் ரொம்ப கஷ்டம் புரியறதுக்கு. ஆனா நம்மளுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கோம் இது எவ்வளவு ஈஸி அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அதையெல்லாம் விட இது ரொம்ப ஈஸி, ஏன்னா ராமாயணத்திலயோ மகாபாரதத்திலயோ கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, புத்திய யூஸ் பண்றதுக்கு ஒரு அவசியமும் கிடையவே கிடையாது. இங்கதான் புத்திக்கு வேலை, அதுவும் ரொம்ப ஈஸியா இருக்கு நம்மளுக்கு. அப்போ இதுதான் வேதாந்தமான நம்மளுக்கு வந்து ஆச்சரியம் ஏற்படுறது. பகவஹா யம்னா வித்யுஹு, யம்னா ஆத்ம வித்யா அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து இத கிராஸ்ப் பண்ணிக்க மாட்டா, இது புரியறது இல்ல. ஆச்சரியோ வக்தஹா, வக்தஹா அப்படின்னா கம்யூனிகேட்டர், குரு டீச்சர் அப்படின்னு அர்த்தம். இப்ப இத பத்தி டீச் பண்றவா வக்தஹா,
இந்த டீச்சிங்க டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியவா இருக்கா இல்ல, அவ வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு யம தர்மராஜா சொல்ற. ஏன்னா இது எதை பத்தின நாலேஜ், ஆத்மாவை பத்தின நாலேஜ். ஆத்மா வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது, அதனால பாக்கி இடத்துல எல்லாம் சொல்லி தர மாதிரி ஒரு கன்வென்ஷனல் மெத்தட யூஸ் பண்ணி இதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட முடியாது இல்லையா. இப்ப ஆச்சரியோ வக்தா, ஆச்சரியம்னா ரேர், இது டீச் பண்றதும் வந்து ரொம்ப ரேரான விஷயமா இருக்கும். ஒரு வண்டர், வண்டர்னா காமனா இருக்காது இல்லையா, ரொம்ப ரேரான விஷயமா தான் இருக்கும். இப்ப யார் ஒருத்தர் டீச்சிங்க டிரான்ஸ்பர் பண்றாளோ அவர் மட்டும்தான் குரு. குரு அப்படின்னா என்ன அர்த்தம், யாரு வந்து டீச் பண்றாலும் அவளைதான் நம்ம குரு அப்படின்னு சொல்றோம். குஷலஹா அஸ்ய லப்தா, அது மூலமா யார் ஒருத்தர் இந்த ஆத்மாவை அடையறாளோ, மோக்ஷத்தை அடையறாளோ, அவ இன்னும் ரேர் அப்படின்னு யம தர்மராஜா சொல்ற. குஷலஹா அஸ்ய லப்தா, அந்த டீச்சிங் மூலமா ஒருத்தருக்கு இந்த ஆத்ம வித்யா கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அவளுக்கு புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னா, அது இன்னும் ரேரான விஷயமா இருக்கு. இப்ப ஆத்ம ஞானத்தை டிரான்ஸ்பர் பண்றது ரேரு, அதை அடையிறது இன்னும் ரேரு. குஷலகா அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். லப்யனா அடையிறது. இப்ப மோக்ஷம் அடையிறது ஆர் ஆத்மாவை அடையிறதுனா என்ன அர்த்தம், இப்ப யம தர்மராஜா இந்த இடத்துல கிளியரா சொல்றார், ஆத்மாவை அடையிறது அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பேரு ஆத்மாவை அடையிறது. இப்ப யூ டு நாட் கெட் எனி திங் அதர் தென் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அது, ஐ ஆம் தி ஆத்மா, நான் இவ்வளவு நாள் வந்து என்ன என்ன நினைச்சிட்டு இருந்தேன், பாடி, நான் வந்து பாடி, நான் வந்து மைண்டு, நான் வந்து தாட்டு, இப்படி எல்லாம் என்ன பத்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன், நான் வந்து ஆத்மா, ஆத்மா சைத்தன்யம் இல்லையா. இப்ப இந்த பாடியோட பார்ட்டு ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ நான் கிடையாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே இப்ப நம்மளுக்கு தெரிஞ்செடுத்துன்னு வச்சுக்கோங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன, எப்போ எனக்கு மோக்ஷம் கிடைக்கும் கரெக்டா, ஏன்னா எப்போ எனக்கு மோக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வரும். மோக்ஷம் அப்படிங்கிறது வந்து தி வெரி நேச்சர் ஆஃப் மை செல்ஃப் இல்லையா. இந்த மெசேஜ நம்ம நல்லா டவுட் இல்லாம புரிஞ்சுக்கிறது பேரு மோக்ஷம். ஆச்சரியோ ஞாதா, இது வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மெசேஜ் இருக்கு இல்லையா, என்ன மெசேஜ் இது, மோக்ஷம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நேச்சர் அப்படிங்கிற மெசேஜ புரிஞ்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கா, கிராஸ் பண்ணிக்கிறவா ரொம்ப ரேர். ஜெனரல் டெண்டன்சி ஆஃப் எனிபடி எப்படி இருக்கும்னா, மோக்ஷத்தை போஸ்ட்போன் பண்றதுதான் நம்மளுடைய டெண்டன்சியா இருக்கும் இல்ல. இப்ப இதெல்லாம் படிக்கிறோம், இவ்வளவு வந்து இப்ப எத்தனாவது மூணாவது உபநிஷத் வந்து நம்ம படிக்கிறோம், கீதாவும் சைட் பை சைட் படிக்கிறோம். இது அட்டன் பண்ணிட்டே இருக்கும்பொழுதே நம்மளுக்கு என்ன தோணும், ஹோப்ஃபுல்லி எனக்கு வந்து மோக்ஷம் கிடைக்கும் இல்லையா, எப்படி ஹோப்ஃபுல்லி எனக்கு வந்து மோக்ஷம் கிடைக்கும். இந்த ஜென்மத்திலேயே கிடைக்கலாம் இல்லனா நெக்ஸ்ட் ஜென்மம் கண்டிப்பா எனக்கு, ஏன்னா நான் இவ்வளவு பாவம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இவ்வளவு கிளாஸஸ் அட்டன் பண்ணிருக்கேன், அந்த கிளாஸ்ல எல்லாம் வேற சொல்லிருக்கோம், இதெல்லாம் நீங்க அட்டன் கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணா டெஃபினட்டா உங்களுக்கு மோக்ஷம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆனா நெக்ஸ்ட் ஜென்மம் நான் கண்டிப்பா மோக்ஷத்தை அடைஞ்சிடுவேன். இப்ப இதெல்லாம் படிக்கிறோம்ல, இந்த ஸ்டடியோட மெசேஜ் என்ன, ஐ நீட் நாட் கெட் மோக்ஷம், இதுதான் மெசேஜ். இப்ப என்னோட ஒரிஜினல் நேச்சரே மோக்ஷம் தான். அப்ப வேதாந்தத்துல வந்து எல்லாம் என்ன பண்றோம், இங்க வந்தபோது லிப் சர்வீஸ், எனக்கு வந்து மோக்ஷம் இப்போ இல்ல, இதெல்லாம் படிப்போம், நான் ஆத்மா, ஆத்மா சைத்தன்யம், ஐ அம் நாட் அ பார்ட் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மை பாடி, ஐ அன் லிவ் இன் த பாடி, எல்லாமே சொல்லுவோம். ஆனா மோக்ஷம் உனக்கு எப்ப கிடைக்கும் தெரியல சார், இந்த ஜென்மத்துல கிடைக்கல இல்லனா ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஜென்மம் போல இருக்கு. அப்ப அந்த சென்டென்ஸோட மீனிங் நம்மளுக்கு புரியறது இல்ல, சென்டென்ஸ நம்மளால ரிப்பீட் பண்ண முடியறது, ஆனா அதோடைய அர்த்தம் நம்மளுக்கு புரிய மாட்டேங்கிறது. இப்ப இந்த மெசேஜ் புரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து என்னைக்குமே மோட்சத்தை போஸ்ட்போன் பண்ணவே மாட்டோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதை கேட்டுண்டு மோட்சத்தை போஸ்ட்போன் பண்ணாம இருந்தா அது ரொம்ப ரேர் அப்படின்னு யம தர்மராஜா சொல்ற. ஆச்சரியோ ஞாதா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த மெசேஜ கரெக்டா கிராஸ் பண்ணிக்கணும்ல, அந்த பொறுப்பு யாரோடது
அப்படின்னா அது டீச்சரோடது, டீச்சருடைய பொறுப்பா ஆயிடுறது. இப்ப டீச்சர் வந்து அப்பப்போ தலையில தட்டி மோட்சம் போஸ்ட்போன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ ஸ்டூடெண்டும் என்ன பண்ணுவா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது அப்படின்னு தலைய தலைய ஆட்டுவா, தலைய ஆட்டின்றே எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு பிளீஸ் பிளஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அப்போ பிக்கெஸ்ட் சேலஞ்ச் யாருக்கு அப்படின்னா இந்த இடத்துல டீச்சருக்கு தான் வந்து அந்த ரியல் சேலஞ்ச். அப்ப டீச்சருடைய சக்சஸ் வந்து ஸ்டூடெண்டோட சக்சஸ டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதனால நீங்க எல்லாம் தான் சேர்ந்து தயவு பண்ணி டீச்சருக்கு வந்து சக்சஸ் கொடுக்கணும். குஷலக அனுசிஷ்டக அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் டீச்சர்னால டீச் பண்ணப்படுறதும் ரேர் அப்படின்னு யம தர்மராஜா சொல்றாரு. சோ அது மூலமா சிஷ்யனும் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகுறான். நச்சிகேதா நீ வந்து ஒரு ஸ்மார்ட் டிசைபிள் அப்படின்னு யம தர்மராஜா இந்த மந்திரத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த மந்திரம் என்ன சொல்றான்னு மந்திரம் படிச்சுட்டு பாக்கலாம். மந்திரா நம்பர் 1.2.8 அனன்ய ப்ரோக்தே கதிரத்ர நாஸ்தி அனியான் ஹ்யத் தர்க்யம் மனு ப்ரமாணாத். வந்து ஒரு ஒரு டிசைபிள் வந்து இத சக்சஸ்ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் குரு தேவை அப்படின்னு யம தர்மராஜா இந்த இடத்துல சொல்றாரு. குஷலஹா அனுசிஷ்டா அப்படின்னு சொன்னார் இல்லையா போன மந்திரத்துல. சோ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரை சேர்ந்தது அப்படின்னா குருவை சேர்ந்தது. குரு வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் வந்து சொல்ல தெரியல அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. இப்ப குருவோடைய லட்சணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து முண்டக்க உபநிஷத்துல ஆல்ரெடி பார்த்தோம்னே ரெண்டு வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது குருக்கு. என்ன என்ன பார்த்தோம், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் 1.2.12 அந்த பரீட்ச லோகான் கர்பசிதான் மந்திரம் இருக்கு இல்லையா, அதுல கடைசியில வந்து வரும் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு வரும். இப்ப அந்த டீச்சர் வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். யாருக்கு வந்து நாலெட்ஜும் இருந்து யாருக்கு வந்து கம்யூனிகேஷனும் ப்ராப்பரா இருக்கோ அவளைதான் நம்ம வந்து ப்ராப்பர் டீச்சர் அப்படின்னு சொல்றோம். அதுதான் சுப்பீரியர் குரு அப்படின்னு யம தர்மராஜா சொல்ற. இது ரெண்டுமே இல்ல அப்படின்னு சொன்னாலோ ஆர் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னாலோ அவளை வந்து அவர குரு அப்படின்னு யம தர்மராஜா சொல்ற. அவரம் கேள்விப்பட்டிருக்கோமா இந்த வார்த்தைய, இன்ஃபீரியர் பராவரம் அப்படின்னு படிச்சோம் இல்லையா முண்டக்க உபநிஷத்துல. அவர குரு அப்படின்னா இன்ஃபீரியர். அவரேன நரேன புரோக்தா, அவரேன நரேன அவரேன குருனா இன்ஃபீரியரா இருக்கிற குரு மூலமா கம்யூனிகேட் பண்ணப்படும் பொழுது, புரோக்தகன கம்யூனிகேட் பண்ணப்படும் பொழுது ஏஷகா ந சுவிக்னேயோ, இந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றது இந்த மந்திரம். இன்ஃபீரியர் குரு வந்து பிரஸ்தான திரையம் எல்லாம் படிச்சிருந்தாலும் ஆனா அந்த அண்டர்லைங் மெசேஜ் ஒண்ணு சொன்னோம்ல, அந்த அண்டர்லைங் மெசேஜ் வந்து மிஸ் பண்ணியிருந்தார் குரு அப்படின்னு சொன்னா அவரால் ப்ராப்பரா இதை கம்யூனிகேட் பண்ண முடியாது, இந்த நாலேஜ் வந்து ப்ராப்பரா டிரான்ஸ்பர் ஆகாது. ஏன்னா இந்த வேதாந்தத்தை படிச்சதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் வந்து செத்து போனதுக்கு அப்புறம் தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்றவா நிறைய பேர் இருக்கா. மோக்ஷம் கண்டிப்பா உண்டு, ஆனா எப்போ, இட் கேன் பி அட்டைன்ட் லேட்டர் இல்லையா. ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் மோக்ஷத்துக்கு வந்து செத்து போயிடணும், அதுதான் வந்து குவாலிபிகேஷன். அப்புறம் என்ன பண்ணணும், யூ ஷுட் டை, அப்புறம் லோக்கம் லோக்கமா டிராவல் வேற பண்ணணும். நாமளாவது மோக்ஷம் வேணும்னா ஒன்னு SSV-க்கு வாங்கோ இல்ல சுந்தராலயம் வாங்கோன்னு ரெண்டே ரெண்டு பிளேஸ்க்கு தான் நம்ம வந்து கூப்பிடுறோம். ஆனா
நிறைய பேர் என்ன சொல்றா, இதே உபநிஷத்துலாம் படிச்சுட்டு சிவலோகம் டிராவல் பண்ணணும், விஷ்ணு லோகம் டிராவல் பண்ணணும், பிரம்மலோகம் டிராவல் பண்ணணும், கோலோக பிருந்தாவனம் டிராவல் பண்ணணும், அப்படி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்ப மோக்ஷம் பத்தி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு, ஆத்மாவை பத்தி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. வேதாந்தம் சொல்றது ஆத்மா நான் தான். அப்போ மோக்ஷம்ங்கிறது ஒரு பிளேஸ் கிடையாது, மோக்ஷம்ங்கிறது ஒரு ஈவெண்ட் கிடையாது இல்லையா, அது வந்து என்னுடைய நேச்சர். அத்ர பிரம்ம சமஷ்ணுதே, இங்க இப்போ நான் பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து எல்லா உபநிஷத்துமே சொல்றது, பட் நிறைய பேர் வந்து இத மிஸ் பண்ணிடுறா. என்ன பண்ணுவானா, மோக்ஷத்தை ஒரு ஃபியூச்சர் ஈவெண்டா பிரசென்ட் பண்ணுவா. நீ இந்த சாதனை எல்லாம் பண்ணுங்கோ உங்களுக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்மள நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சிருவா. அந்த மாதிரி ஒரு குரு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அவரே குரு அப்படின்னு உபநிஷத் வந்து சொல்றது. யாரு வந்து மோக்ஷம் தான் உன்னுடைய வெரி நேச்சர், அத நீ கிளைம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாளோ அவா வந்து சூப்பீரியர் குரு அப்படின்னு சொல்றது, வர குரு. அத வந்து நீ கிளைம் பண்ணிக்கோ. அப்ப ஃபேக்ட வந்து யாரு ப்ராப்பரா பிரசென்ட் பண்றாளோ அவ சுப்பீரியர் குரு, ஒழுங்கா பிரசென்ட் பண்ணாதவாள அவர குரு அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அதனால சுவிஜ்ஞேயா பகுதா சிந்தியமானஹா, பகுதா சிந்தியமானஹனா மோக்ஷம் ஆத்மா இது பத்தில நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. நம்மளோட இந்தியாலே எடுத்தோம்னா நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்கு, சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா, பூர்வ மீமாம்சம், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கிறதுனால அவ்வளோ மிஸ்கன்செப்ஷன்ஸும் வந்து அதுல இருக்கு. இப்ப யம தர்மராஜா சொல்ற பகுதா சிந்தியமானஹா, சிந்தியமானஹான கருதப்படுகிறது, பலவாறாக இந்த விஷயம் வந்து கருதப்படுகிறது. அப்ப மோக்ஷம் அப்படிங்கறதே வந்து ஒரு டிபேட்டபிள் டாபிக்கா இருக்கு, அதனால மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஆர் ராம்பன்ட் அப்படின்னு யம தர்மராஜா சொல்றார். இப்ப இந்த சிஷ்யாக்கு வந்து ஒரு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிடைக்கிறது அந்த சிஷ்யன் வந்து அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும், அந்த லக்கி சிஷ்யா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப எப்பவும் அந்த குரு என்ன சொல்லணும், கன்சிஸ்டன்டா நான் அகம் ஆத்மா, அகம் ஆத்மா சைத்தன்யம்னு சொல்லி தரணும். ஒரு கிளாஸ்ல வந்து நீ வந்து ஆத்மா, இன்னொரு கிளாஸ்ல நீ ஆத்மா கிடையாது அப்படின்னா வந்து அந்த குரு வந்து டீச் பண்ண கூடாது. மோட்சம்தான் உன்னுடைய நேச்சர் அப்படின்னு சொல்ற குருவா இருக்கணும். அப்ப குரு வந்து என்ன ப்ரூஃப் அதுக்கு, குரு சொல்ற நான் ஆத்மா, இப்ப மோக்ஷம்தான் என்னுடைய நேச்சர். குருவே வந்து மோக்ஷத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப சிஷ்யன் என்ன சொல்லுவான், இப்ப என்னோட குருக்கே அடுத்த ஜென்மத்துலதான் மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னா நான்லாம் எம் மாத்திரம் இல்லையா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஜென்மமாவது ஆகும் போல இருக்கு அப்படின்னு அவனும் வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிடுவான். அதனால பகுதா சிந்தியமானஹா அனன்ய புரோக்தே. அப்ப எப்ப வந்து ஒரு குரு ஆத்மாவை ஒரு ஆப்ஜெக்டா இல்லாம சப்ஜெக்டா உபதேசம் பண்றாரோ, அவர குரு என்ன பண்ணிடுவா அப்படின்னா ஆத்மாவை வந்து ஆப்ஜெக்டா சொல்லி தந்துருவா இல்லையா. அப்ப ஆப்ஜெக்டா சொல்லி தரும்பொழுது அதை ஒரு நாளைக்கும் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது, ஒரு நாளும் தெரிஞ்சிக்கவே முடியாது இல்லையா. பட் அனன்ய புரோக்தே, ஒரு ப்ராப்பர் குரு ஆத்மாவை வந்து சப்ஜெக்டா சொல்லி தரும் பொழுது, அனன்யன அத்வைத ரூபேன புரோக்தே, அந்த தாசோகம்ல இருந்து சோகம்க்கு வா அப்படின்னு சொல்லி தர குரு. சோகம்னா சஹ அகம், தாசனா இருந்தது போதும் அப்படின்னு சொல்லி தரும் பொழுது அத்ர அகதி ந அஸ்தி, இந்த ஆத்ம விஷயத்தோட மெசேஜ அந்த டிசைபிளால மிஸ் பண்ணவே முடியாது, அகதி அப்படின்னா தவறா அவனால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு யம தர்மராஜா சொல்றாரு. இப்ப சிஷ்யனுக்கு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படாது. இப்ப ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்தது, ஆத்மாவை வந்து சப்ஜெக்டா சொல்லி தரும் பொழுது அந்த சிஷ்யனால அதை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்ப சப்போஸ் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறோம் இல்லையா, சப்போஸ் உங்களுக்கே ஒரு பாயிண்ட்ல எனக்கு மோட்சம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம் தோணினாலும் ஹெல்ப்லெஸ்லி உங்களுக்கு மோட்சம் வந்து கிடைச்சிடும். ஏன்னா அந்த விஷயத்த உங்களால தப்பா புரிஞ்சிக்கவே முடியாது, ஏன்னா சிஸ்டமேட்டிக்கா படிக்கும் பொழுது அது கண்டிப்பா நம்மளுக்கு புரிஞ்சே தீரும். எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குரு தேவைப்படுறது அப்படின்னா, அனியான் ஹியதர்க்கியம் அனுப்ரமாணாத், இந்த ஆத்மா இருக்கு இல்லையா அது எப்படிப்பட்டது, அனுப்ரமாணாத் அனியான், சட்டிலா இருக்கு, சட்லர் தேன் தி சட்லஸ்ட் ஆப்ஜெக்ட். இப்ப ஆப்ஜெக்ட்ல எது ரொம்ப சூக்ஷ்மமோ
சட்டில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை விட ஆத்மா வந்து அதி சூக்ஷ்மமா இருக்கு. இப்ப இந்த அணுன்னு ஆட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை விட இந்த ஆத்மா வந்து ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. அதனால இத யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன் இட் கேன் நெவர் பி நோன், ஏன்னா அது நோவபிள் ஆப்ஜெக்ட் கிடையாது இல்லையா. அதுதான் த வெரி நோவர் ஐ த சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாம அதர்க்கியம், அதர்க்கியம்னா ஆத்மாவை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங்னாலையும் தெரிஞ்சிக்க முடியாது. தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது அதர்க்கியம் ஹி அப்படின்னா தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. அடுத்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு மந்திரம் படிச்சுட்டு பார்க்கலாம். மந்திரா நம்பர் 1.2.9. நைஷா தர்க்கேண மதிராபணேயா ப்ரோக்தான் ஏனைவ சுஜ்ஞானாய ப்ரேஷ்ட யாம் த்வமாப சத்ய த்ருதிர் பதாசி. போன மந்திரத்துல வந்து யம தர்மராஜா அதர்க்கியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதர்க்கியா ஆத்மா. அத வந்து இங்க கமெண்ட் பண்ற அதர்க்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம், சயின்டிபிக்கா என்கொயர் பண்ணி ஒரு லாஜிக்கலா ரீசன் அவுட் பண்ணி இந்த ஆத்மாவை நம்மளால தெரிஞ்சுட முடியாது. இப்ப லாஜிக் மூலமா தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் லாஜிக்னால தெரிஞ்சுக்க முடியாது, அதோட லாஜிக் என்ன? டு நோ வாட் இஸ் இல்லாஜிக்கல் யூ ஷுட் நோ தி லாஜிக் இல்லையா. இப்ப எந்த விதமான லாஜிக்கல் ரீசனிங் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு என்ன தேவைப்படுறது, வாட் இஸ் தி பேசிஸ் ஆஃப் ரீசனிங் அவுட் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா தேவைப்படுறது இல்லையா. அப்ப டேட்டா இல்லாம நாம வந்து என்கொயர் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ஸ்பெகுலேஷன் ஆயிடும் இல்லையா. அப்ப ஃபர்ம் எவிடன்ஸ் இல்லாம நம்ம கன்க்ளூட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால எதை கன்க்ளூட் பண்றதுக்கும் நம்மளுக்கு வந்து என்ன தேவைப்படுறது, டேட்டா தேவைப்படும். சோ நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஆகணும். இப்ப மூன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸா இங்கேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணணும். மூணுல போய் நம்ம வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும் இல்ல. இப்ப சப்போஸ் நம்மளுக்கே உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா டாக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருந்து டாக்டர் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவார் இல்லையா. பிளட் சாம்பிள் எடுத்துன்னு வா, யூரின் சாம்பிள் எடுத்துன்னு வா, இல்ல நம்ம கிட்டே நிறைய குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு டாக்டர் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுவார் இல்லையா. அப்ப டேட்டா கலெக்ட் பண்ணாம டாக்டரால இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. அப்ப டேட்டா கலெக்ட் பண்ணாம லாஜிக்கல் ரீசனிங் நம்மளால பண்ண முடியாது. இப்ப டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு நாம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி ஆகணும். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தணும், நம்ம நம்ம கிட்ட இருக்கிற பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லையா. அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் எதை பத்தின டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும், ஆப்ஜெக்ட பத்தின டீடைல்ஸ் தான் நம்மளுக்கு இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் கொடுக்கறது. அதாவது எக்ஸ்டர்னல் வேர்ல்ட், நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இந்த வேர்ல்ட். இப்ப நம்ம பாடி இருக்கு இல்லையா, இது எதுக்கு கீழே வரும், ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு கீழே வரும். மைண்ட் அதுவும் ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு கீழே வரும், ஏன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது. இப்ப நாம என்ன டேட்டா கலெக்ட் பண்ணினாலும் அது எல்லாமே வந்து எந்த கேட்டகரிக்கு கீழே வந்துரும், ஆப்ஜெக்ட் கீழே வந்துரும். ஆப்ஜெக்ட்னா வந்து அனாத்மா அப்படின்னு நம்ம பாத்துருக்கோம். அப்ப அது எல்லாமே வந்து எது கீழே வந்துரும், அனாத்மாக்கு கீழே வந்துரும் இல்லையா. அனாத்மாவோட டேட்டா வச்சு நாம என்ன கன்க்ளூஷன் பண்ணினாலும் அது எதோட தான் இருக்கும், அனாத்மாவோட விஷயமா தான் இருக்கும் இல்லையா. இப்ப நம்ம டேட்டா மொத்தமும் அனாத்மா பத்தினது. அப்ப எப்படி ஆத்மாவை பத்தி நம்மளால லாஜிக்கல் ரீசனிங் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. இப்ப டேட்டா கலெக்ட் பண்ணி நாம தெரிஞ்சுக்கிறது முழுக்க என்னதுன்னா அனாத்ம ஞானம். அதனாலதான் அத எல்லாத்தையும் என்னன்னு சொல்லிட்டோம், அபராவித்யா அப்படின்னு சொல்றது. மேக்ரோவா இருக்கட்டும் மைக்ரோவா இருக்கட்டும், காஸ்மாலஜி பத்தி படிக்கலாம் இல்லைன்னா ஏதாவது மைக்ரோ விஷயத்தை பத்தி படிச்சாலும் அது எல்லாமே அபராவித்யாக்கு கீழே வந்துடும். அப்ப ஏஷாமதி தர்க்கேன ஆபனேயா, லாஜிக்கல் ரீசனிங்னால நம்மளால ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. தர்க்கேன ஆபனேயா மத்தினா இந்த இடத்துல இந்த ஆத்ம ஜானம் அறிவு. ஆனா இப்ப நம்ம வந்து எதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த
நோவர் இல்லையா. இப்ப நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது, சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த நோவர் பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப யாரு இந்த ஆப்சர்வர் அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அப்சர்வர் பத்தின டேட்டாவை நாம கலெக்ட் பண்ணணும். அப்சர்வர் பத்தின டேட்டாவை எப்படி நம்மளால கலெக்ட் பண்ண முடியும்? அப்சர்வரை ஒரு நாளும் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா அப்சர்வர் ஆல்வேஸ் பிஸி அப்சர்விங். அதனால அப்சர்வர் பத்தின டேட்டாவை நம்மளால கலெக்ட் பண்ண முடியாது. இப்ப லாஜிக்கல் ரீசனிங் மூலமா எப்படி ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, பிடிக்கிறதோ பிடிக்கலையோ குருக்கு கீழே வந்து உட்கார்ந்து படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? கண்ணாடி முன்னாடி போய் நின்னாதான் நம்மளுடைய முகத்தை நம்மளால பார்க்க முடியும். அது மாதிரி என்ன மிரர் இது? குரு சாஸ்திர உபதேசா புரோக்தா அந்யேன ஏவ அபௌருஷேய பிரமாணம் மூலமாக மட்டும்தான் நீ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். அப்படி கம்யூனிகேட் பண்ணினாதான் தம் த்வா உபநிஷதம் புருஷம் பிரிச்சாமி. இது பிருஹதாரண்யக உபநிஷத். இப்ப உபநிஷதம் புருஷக தான் அந்யேன ஏவ புரோக்த அபௌருஷேய பிரமாணம் மூலமா தான் நீ இதை தெரிஞ்சுக்க முடியும். ஏவ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஏவ அப்படின்னா ஒன்லி அப்படின்னு அர்த்தம். அப்ப சாஸ்திரம் படிக்கிறது மூலமா மட்டும்தான் இந்த விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப சாஸ்திரம் வந்து ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் கிடையாது, நிறைய வழி இருக்கு. அதுல நீ ஒரு வழியா சாஸ்திரத்தை படிச்சு நீ வந்து உன்னை பத்தி தெரிஞ்சுக்கோ அந்த மாதிரி கதை இங்க கிடையாது. இப்ப நம்மளுடைய முகத்தை பாக்கணும்னா வாட் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் அவைலபிள்? கண்ணாடிய நாம பயன்படுத்தியே ஆகணும் இல்லையா, மிரர் வந்து கம்பல்சரி. அது மாதிரி அந்யேன ஏவ புரோக்தா சுஜ்ஞானாய பிரேஷ்ட. பிரேஷ்ட அப்படின்னா டியரஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். யமதர்மராஜாக்கு இப்ப நச்சிகேத என்ன ஆயிட்டான்? ரொம்ப டியர் ஆயிட்டான் இல்லையா. அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி அது. பிரிய பிரேயான் பிரேஷ்ட சுஜ்ஞானாய பவதி. அப்ப மட்டும்தான் அவனுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ இந்த கிராமத்துல எல்லாம் வந்து ஒரு விளையாட்டை விளையாடுவாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்ணுமா, ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டு ஒரு பையனுடைய நெத்தியில வந்து ஒரு காயின் வந்து ஒட்டி வச்சுட்டு அந்த காயினை வந்து நீ உன் தலையிலேருந்து விழ வச்ச, கீழே விழ வச்ச அப்படின்னு சொன்னா அந்த காயின் உனக்கே, உனக்கு அந்த ரூபாய் நீயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடுவாளாம். அப்ப என்ன பண்ணுவாளா, அந்த எந்த பையன் வந்து ஓகே சொல்றானோ அந்த பையனோட நெத்தியில வந்து காயினை வச்சு நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணி விடுவா. ஆக்சுவலி அந்த பையன் என்ன பண்ணணும்னா கையை யூஸ் பண்ணக்கூடாது கீழே தள்ளுறதுக்கு, ஹெட்டை மட்டும் நல்லா கீழே குனிஞ்சு அப்புறம் என்ன பண்ணணும்னா தன்னுடைய பின்னாடி தலையை வந்து இன்னொரு கையால இப்படி இப்படி தட்டணும். த்ரீ டைம்ஸ் அவன் தட்டி அந்த காயினை வந்து கீழே வைக்கணும். த்ரீ சான்சஸ் வந்து அவனுக்கு உண்டு. பட் என்ன இந்த பசங்க என்ன பண்ணிடுமா, நெத்தியில காயினே வைக்காம வெறும்னா காயின் வைக்கிற மாதிரி வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு கையை எடுத்து விட்டுருவாளாம். ஆனா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங்? காயின் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து அந்த பையனுக்கு இருக்கும். சோ அவன் என்ன பண்ணுவான், காயினை தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு தன்னுடைய தலையை பின்னாடி ஒரு வாட்டி தட்டுவான், காயின் விழாது. ஐயோ காயின் விழலையேன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா அவனே பலமா இன்னொரு வாட்டி தட்டிப்பான், அப்பவும் காயின் விழாது. ஐயோ விழலையே, ஆனா அவனுக்கு அந்த ஃபீலிங் இன்னொரு. ஏன்னா இதெல்லாம் இப்படி இப்படிங்கறதுக்குள்ள நடக்கிற விஷயம். இன்னும் நல்லா பின்னாடியால தட்டின உடனே அப்பயும் விழாது. சுத்தி இருக்கிற பசங்க எல்லாம் பார்த்து சிரிக்கும். ஏன்னா அந்த பசங்களுக்கு தெரியும் அவனோட நெத்தியில வந்து காயினே இல்ல. இப்ப இந்த பையனுக்கு தன்னோட நெத்தியில காயினே இல்ல அப்படிங்கறத வந்து ஒரு கண்ணாடி எடுத்துன்னு வந்து அந்த பசங்க காமிக்குமா, பாரு உன்னோட நெத்தியில வந்து காயினே இல்ல அப்படின்னு. அது மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே நம்மளோட தலையில போட்டு பின்னாடி அடிச்சுக்கிறோம். எதுக்கு அடிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா எதையோ ஒன்னு ரிமூவ் பண்றதுக்காக அடிச்சுக்கிறோம். எதை ரிமூவ் பண்றதுக்காக அடிச்சுக்கிறோம்? இல்லாத சம்சாரத்தை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம எல்லாரும் வந்து இந்த கேமை தான் ஆக்சுவலி விளையாடிட்டு இருக்கோம். அப்ப சம்சாரத்தினால நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஹிட்டோ ஹிட்டு நம்ம தலைய நாமளே இப்ப மில்லியன்ஸ் ஆஃப் ஜென்மா எடுத்திருக்கோம். நம்ம நம்மளுக்கு வந்து சம்சாரம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் ஜென்மா அப்புறம் எத்தத்தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு எல்லாமே ட்ரை பண்ணி பாத்திருக்கோம் இல்லையா. இந்த குரு ஷாப்பிங் கூட பண்ணிருக்கோம், எவ்வளவு இடத்துல போய் ட்ரை பண்ணிருப்போம்ல ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் எப்படியோ ஒரு குரு கீழே வந்து உட்கார்ந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த குரு என்ன பண்ற, கண்ணாடியை காமிச்சு பாரு
உனக்கு வந்து சம்சாரம் அப்படிங்கிற விஷயம் இல்லவே இல்ல. நீ தான் வந்து அப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்க, ராங் நோஷன். அப்ப பல ஜென்மமா நீ வந்து இப்படி ஹிட் பண்ணி ஹிட் பண்ணி வந்திருக்கே, ஆக்சுவலி நீ அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு அந்த டீச்சர் வந்து ஒரு கண்ணாடி எடுத்துட்டு ஃபேக்ட வந்து ரிவீல் பண்ணணும். என்ன ஃபேக்ட்? நோ காயின், நோ சம்சாரா அப்படிங்கிற ஃபேக்ட ரிவீல் பண்ற. அப்ப சுஜ்ஞானாய பிரேஷ்ட யாம் துவம் அப்பாபஹ. அப்ப சத்திய திருதிகி பத அதி. இப்ப நச்சிகேதா நீ வந்து கரெக்டான குரு கிட்டதான் வந்திருக்க அப்படின்னு யம தர்மராஜா சொல்றார். யாம் துவம் ஆப, அந்த அறிவு உனக்கு கிடைச்சிருக்கு, அந்த அறிவை நீ அடைஞ்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது யூ ஆர் ஆஸ் குட் அஸ் ஹேவிங் அட்டைன்ட் மோக்ஷா. ஏன்னா அவர் வந்து இவ்வளவு நேரம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கார், பின்னாடியும் அவனுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு, அதனால அவனுக்கு கண்டிப்பா அது கிடைச்சிடும்ங்கிறதுனால யம தர்மராஜா இங்க அந்த மாதிரி சொல்றார். யாம்னா ஆத்ம ஞானம், மத்தினா ஞானம் அறிவு. யாம் த்வம் ஆப, யூ ஹவ் அட்டைன்ட் மோக்ஷா. சத்ய திருதிஹி பத அசி, நீ வந்து ஏன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னா உன்னோட டைரக்ஷன்ல இருந்து நீ டிவியேட்டே ஆகல அப்படின்னு சொல்ற. நான் வந்து எவ்வளோ டெம்ட் பண்ணினாலும் நீ வந்து ஃபர்மா உன்னோட டிட்டர்மினேஷனோட நீ வந்து இருக்க. சத்ய திருதி பதனா உண்மையான உறுதி உடையவனாக நீ வந்து இருக்க. அசினா இருக்கிறாய். என்ன ஃபர்ம் டிட்டர்மினேஷன் அவனுக்கு வந்து? ஐ வாண்ட் திஸ் நாலேஜ் இல்லையா, அதனால உனக்கு கண்டிப்பா இது கிடைக்கும். அப்ப யம தர்மராஜா சொல்றார், எனக்கு வந்து உன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு யம தர்மராஜா வந்து கேக்குற. துவான் திருங்னோ பிரஷ்டா, உன்ன மாதிரி இருக்கிற சீக்கர்ஸ், பிரஷ்டானா சீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ். துவான் திருங்னோ அப்படின்னா உன்ன மாதிரி இருக்கிறவா எனக்கு வேணும். நோ பூயான் நக பூயாத் அப்படின்னு இருக்கு. நோனா இந்த இடத்துல நக பூயாத், நகனா எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேணும். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் டிரான்ஸ்பர் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாலேஜ் டிரான்ஸ்பர் பண்றது மூலமா எனக்கு நிதித்தியாசனமானது நடக்கிறது அப்படின்னு யம தர்மராஜா வந்து நச்சிகேதஸ் கிட்ட சொல்றாரு. பாக்கி டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.